ஏய் சரி ரெடியாடா ஃப்ரேம் எவ்வளோ நேரம்டா முடியல குர்ரா இதா கஸ்டமருக்கு காட்டுறக்கு வச்சிருந்தா இதை போட்டு ஆட்டிட்டு இருக்க போடா நீ ரெடி பண்ணிட்டியாடா இவர் பாடுற இவர் வந்து திட்டிட்டு இருக்காரு என்னைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் உங்க ஃப்ரேம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ப்ராசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்டெல்ல ஐஃபை 12400 ப்ராசர் கொண்டு வந்திருக்கும் இம்பிள்டா கிராஃபிக்ஸ் வந்துடும் உங்களுக்கு 18 MB கேஷ் மெமரியோட வந்துடும் கஸ்டமரோட மெயின் யூசேஜ் வந்து பில்லிங் தான் அவங்களுக்கு பெருசாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படாது அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ் வந்து அவங்க ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ண போறாங்க இந்த வீடியோ வந்து பார்ட் 1 அந்த ஸ்டோரேஜ் இன்ஸ்டால் பண்றது நம்ம பார்ட் 2 கொண்டு போயிடலாம் இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து எம்எஸ்சி பிராண்ட்ல இருந்து ஒரு மதர் போர்ட் கொண்டு வந்திருக்கோம் H610M மதர் போர்ட் டோட்டலா 2 ரேம் ஸ்லாட் இருக்கும் ஒரு NVMe ஸ்லாட் போட்டுக்கலாம் 12th ஜென்ரேஷன் 13th ஜென்ரேஷன் 14th ஜென்ரேஷன் வரைக்குமே பயோஸ் அப்டேட் பண்ணிட்டு இந்த போர்ட்ல நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் டோட்டலா வந்து 8GB ரேம் கொண்டு வந்திருக்கும் அதுல இன்னொரு ஸ்லாட்டுமே ஃப்ரீயா இருக்கும் இது வந்து ஒரு ஆன்டி ஸ்போர்ட்ஸ் ரேம் கொண்டு வந்திருக்கும் இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 3200 இருக்கும் டிஎம்எம் சப்போர்ட்டும் இருக்கு உங்களுக்கு கேச்சிங்கும் சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வர ரேம் ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து 512GB ஒரு எஸ்எஸ்டியும் கொண்டு வந்திருக்கும் 2.5 inch சாட்டா இதோட ரீடர் வந்து உங்களுக்கு 550 MBPS இருக்கும் ரைட் வந்து 450 MBPS இருக்கும் சாட்டா ஸ்டோரேஜ் அதுல வந்து இன்வால்வா இருக்கும்ன்றதுனால நம்ம உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம் கேபினட் பிளஸ் எஸ்எம்பிஎஸ் ரெண்டுமே நம்ம ஃபிங்கர்ஸ் பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் ஒரு அட்லாண்டிக் கேஸ் இதுல வந்து இன்பில்டாவே எஸ்எம்பிஎஸ்ஸும் வந்துடும் உங்களுக்கு 230 watts டோட்டலா நம்ம பிசி பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட லுக் இப்படி தான் இருக்கும் கேபிள் மேனேஜ்மெண்ட் பிளஸ் சாஃப்ட்வேர்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இது கூட வந்து நம்ம விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கீயும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் டோட்டலா வந்து அவங்களுக்கு 9 PCs கொடுக்க போறோம் இது கூட வந்து ஒரு டெல் மானிட்டர் 22 inches ஒரு டெல்லோட யூஎஸ்பி மவுஸ் MS116 கொடுக்க போறோம் டோட்டலா ஒரு பிசியோட காஸ்ட் வந்து இது 37,000 வருது பிசி என்னதான் கான்பிகரேஷன் முடிஞ்சாலும் அசம்பிளிங் முடிஞ்சாலும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அதாவது அவுட் சைட் ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு பெரிய டவுட் என்னன்னா எப்படி ஷிப் பண்ணுவீங்க ஷிப்பிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது இதுக்கு வாரண்டி இருக்கா ஷிப்பிங்க்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்காங்கிறதா சோ இந்த வீடியோல எண்ட் வரைக்கும் நம்ம எப்படி பேக்கிங் பண்றோம் எப்படி வந்து சேஃப்டியா ஹேண்டில் பண்றோம் எந்த கொரியர் நம்ம ப்ரிஃபர் பண்றோம் கஸ்டமருக்கு எப்படி டெலிவரி ஆகுது இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல கவர் பண்ணிக்கலாம் நீங்களும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு மோர் தென் ஒரு 5 systems வேணும் அதை வந்து டொமைனாகவும் சர்வராகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக டீம் பில்லாவை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அலைன் பண்ணிட்டு உங்களுக்கான பிசி கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் வீடியோட எண்டுக்கு வந்துட்டும் எங்ககிட்ட கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ் பஜாஜோட பேப்பர் ஃபினான்ஸ் இஎம்ஐஸ் HDFC பேப்பர் இஎம்ஐஸ்ன்ட்டு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கான லிமிட் வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் போட்டால் போதும் 0% டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் பிசி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சூப்பராக உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும்